வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம்னா விவசாயத்துக்கான இன்னொரு நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தோம்னா விவசாயத்தில் இந்த மழைநீர் சேகரிப்புக்கு தேவையான ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன அதை பார்க்க போ இன்னொரு வீடியோ டிப்ஸ் என்ன அப்படி பார்க்க போகிறோன்னா, அதாவது ஏற்கனவே உழுது நிலம் வந்து வயல் வந்து எம்டிஏ இல்லாமல் உழுது வைக்கணும்னு சொல்லியிருந்தது. அந்த உழுதுன வயலில் மறுபடியும் நம்ம எப்படி அந்த பக்குவப்படுத்துறது அப்படின்றதுக்கான வீடியோவை அப்படின்றதுக்கான டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த வயல் பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து நெல் அறுவடை முடித்து உழுது வச்சாச்சு. அதாவது இது உழுதும் போது பெரிய கலப்பை, அதாவது அஞ்சு கலப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆழமாக உழுவக்கூடிய அந்த கலப்பையை வச்சு உழுது ரொட்டேட்டருன்ற இயந்திரத்தின் மூலிமா இந்த மாதிரி சமமாக பண்ணியாச்சு. சரி, இதுக்கு மேலே என்ன அப்படின்னா, அதாவது இந்த லேண்டில் பாருங்கள், இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பயிர் வந்து அறுவடை முடிச்சிருக்கீங்க. இப்போ மேலே இருக்கிற மண்ணிலேருந்து உங்களுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்து இதெல்லாம் குறைஞ்சிருக்கேன். என்ன ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் பயிரிட்டிருக்கும்போது எரு சாண எரு உரம் இந்த மாதிரிலாம் போட்டு அறுவடை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பயிரானது குறிப்பிட்ட ஆழத்துக்கு தான் மண்ணுக்குள்ளே வேர் பிடிச்சிருக்கும். அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, மேலே இருக்கிற அந்த சத்துக்கள் பூரா பயிர் வந்து உறிஞ்சி எடுத்துருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த உழுவும்போது அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து என்ன ஆகுன்னா, அடியில் இருக்கிற மண் மேலேயும் மேலே இருக்கிற மண் அடியிலையும் நல்லா கலங்கியிருக்கும். அந்த மாதிரி கலங்கும் போது என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் இதை உழுதுன வயலவே வந்து நீங்கள் மறுபடியும் உழுவும் போது என்ன ஆகுதுன்னா, மண் வந்து பார்த்தோம்னா நல்லா கலங்கி போகும், ஊட்டச்சத்துக்களும் கலங்கி போகும். நீங்கள் மறுபடியும் தேவையான சாணம் உரம் இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். பயிர் வந்து நல்லா ஊட்டமாகவும் மகசூல் வந்து அதிக அளவிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஒன்ஸு இது உழுதாச்சு மறுபடியும் ஒரு உழுகணும் போது அடுத்த பயிர் சாகுபடிக்கு வந்து உங்களுக்கு நல்ல அளவில் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து நிலத்தில் உழுவும் போது என்ன ஆகுதுன்னா, மண் வந்து புது புது வெரைட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு அதாவது அறுவடை முடிஞ்சு அப்படியே எம்டியாக இருக்கிற லேண்டு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பழைய மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஒரு ரெண்டு டைமு மூணு டைம் வந்து அந்த நிலத்தை உழுகும் போது என்னாச்சுன்னா அது புது மண்ணுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் இப்போ ரெண்டு மூணு டைம் சும்மா மழை இல்லை ஒன்றும் இல்லை சும்மாக்கிற நிலத்தை எதுக்கு ரெண்டு மூணு டைம் உழுகணும் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் வந்து பார்த்தோம்னா இப்போது நம்ம முன்னோர்கள் முன் விவசாயிகள் இதுக்கு முன்னே இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்களை அடிப்படையாக வச்சு தான் வந்து நிறைய விவசாயம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சித்திரை மாதம் பிறக்க போகுது, அடுத்தது வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தோம்னா நிறைய பயிர்கள் வந்து பார்த்தோம்னா புதுசாக வந்து நடவு செய்ய போகிறாங்க, பண்ணுறதுக்கான ஒரு காலம். அது என்ன நிறைய பயிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த மஞ்சள், வேர்க்கடலை, அது மட்டும் இல்லாமல் இந்த என்ன சொல்கிறது இந்த மரவள்ளிக்கிழங்கு, இந்த மாதிரி பயிர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் அதிகமாக வந்து நடவு பண்ணக்கூடிய பயிர். இந்த பயிர்கள்லாம் வந்து நடவு பண்ணும்போது மண் வந்து நல்லா லூஸாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் புது மண்ணாக இருக்கணும். அப்படி மண் லூஸாக இருக்கும்போது என்னாச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த பயிர்கள் வந்தது மஞ்சள் இல்லைனா நிலக்கடலை பார்த்தோம்னா நம்ம நடவு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பயிர் வந்து ஈஸியான முறையில் லூஸாக மண் இருக்கும்போது ஈஸியான முறையில் லூஸாக இருக்கும்போது அது பார்த்தோம்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த வேர் பிடிக்கும், ஈஸியாக வேர்கள் வந்து ஊடுருவி மண்ணுக்குள்ளே போகும். இதுக்கு தான் வந்து ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் வந்து நிலத்தை வந்து உழுவணும் அப்படின்றது ஒரு முறை, சரிங்களா? இந்த பயிர்கள் அதாவது நிலக்கடலைலாம் ஈஸியாக வந்து வேர் அதிகமாக வேர் பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும். மஞ்சள் அதே மாதிரி தான், நல்லா வேர் பிடிச்சி ஊடுருவி மண்ணுக்குள்ளே லூஸாக இருக்கும்போது ஊடுருவி உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து
மஞ்சளும் வந்து நிறையா மகசூல் கிடைக்கும், மரவள்ளிக்கிழங்கு அந்த மாதிரி தான். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.